ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல வித்தியாசமான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சேப்பங்கிழங்கு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடேறினதும் நான் கால் கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு சேர்க்க போறேன். இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துடலாம். இத வந்து 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு மிதமான தீல வேக வைக்க போறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் இப்ப ஒரு ஃபோர்க் வச்சு உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். பாருங்க, உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கு, அதே நேரத்துல குழையாம நல்ல நெத்து நெத்தா இருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணில இருந்து உடனே வடிகட்டி எடுத்துருங்க, இல்லனா இன்னும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிரும். நல்லா ஆறின பிறகு நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, அதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருக்கு பாருங்க, இது போல எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க தோல் உரிச்சிங்க அப்படினா ஈஸியா வந்துரும். இது வந்து சூடா இருக்கப்போவோ இல்ல தண்ணியோட இருக்கப்போவோ நீங்க உரிச்சிங்க அப்படினா கையில எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் இது போல நல்லா காய வச்சிட்டு ஆறின பிறகு உரிச்சுக்கோங்க. அடுத்து இது போல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கறேன். பாருங்க, நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு, ஒட்டாத மாதிரி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் இது போல கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும், ரொம்ப மெல்லிசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே சேப்பங்கிழங்கு வேக வச்சாச்சு, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். அதனால அடுப்பை வந்து ஹைலே வச்சிருங்க. வெள்ளை கலர்ல இருக்க இந்த சேப்பங்கிழங்கு நல்ல பொன் நிறமா மாறணும், அந்த அளவுக்கு நல்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுனால தான் முதல்லே சொன்ன மாதிரி சேப்பங்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது, இல்லனா வெடிக்க ஆரம்பிச்சிரும். நல்ல காய வச்சு அதுக்கப்புறம் தோல் உரிச்சு பொரிச்சுக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா சரியா ஒரு 3-5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நல்ல பொன் நிறமா மாறிடுச்சு. உங்களுக்கு எடுக்கிறப்பவே தெரியும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கிறது. இப்போ வந்து எண்ணெயில இருந்து வடிகட்டி இதை எடுத்து வச்சிருங்க. இது அப்படியே சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதை எப்படி தாளிக்கிறதுன்றத பார்த்துடலாம். அதே கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2-3 பூண்டை இது போல சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயத்தை இது போல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் தாளிப்பு. இப்ப வெங்காயத்தை மிதமான தீல வச்சு நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தேவையான பொடியெல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், இதெல்லாத்தையும் இந்த எண்ணெயில மிதமான தீல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், அதே சமயம் கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க, இல்லனா கசப்பாகிடும். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட இந்த மசாலா நல்லா ஒண்ணு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதுல வறுத்து வச்சிருக்க சேப்பங்கிழங்க சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ட்ரையா இருக்கு, ஒண்ணு சேர்றதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல நிறைய சேர்த்துறாதீங்க, தெளிச்சிங்கன்னா போதும். இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்க சேப்பங்கிழங்குல இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அது போல நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. இந்த சேப்பங்கிழங்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ நேரமானாலும் கிறிஸ்பியாவே இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் சேப்பங்கிழங்குல மசாலா நல்லா கோட் ஆகி ரோஸ்ட் ஆகும். கடைசியா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டோவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. தேங்காய் சேர்த்ததும் 30-40 செகண்ட் அளவுக்கு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான் சூப்பரான சேப்பங்கிழங்க ரோஸ்ட் தயாராயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூடலாம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத். பை பை.